தயாரிப்பாளர் என் அருமை பிள்ளை சுரேஷ் காமாட்சிக்கும் சூர்யாவுக்கும் மேடையில் அமர்ந்திருக்க வல்லவர்கள் சில்வா என் அருமை தம்பி ஸ்டண்ட் மாஸ்டர் சில்வா மற்றும் உள்ள அத்தனை பேருக்கும் கீழே இருக்கிற நல்லவர்கள் வாழ்த்து வந்திருக்கிற நல்லவர்கள் சிம்புவின் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் மிகச்சிறப்பாக ஓடும் என்று 6 மாதத்திற்கு முன்னாலேயே நான் பல யூடியூப்ல பேசியிருக்கேன். சிம்பு நாளைக்கு மிகப்பெரிய நடிகர் தமிழகத்தில். அதனுடைய இந்த அருமை தம்பி டி ராஜேந்தர் ஒரு தஞ்சாவூர் தமிழன். ஆக தமிழகத்தில் உள்ள தமிழர்கள் மிகப்பெரிய புகழ் பெற்று இந்த திரையுலகை காக்க வேண்டும். இங்க பஞ்சம் ஏற்பட்டாதான் அடுத்த வெளியில இருந்து நமக்கு தேவை எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க எல்லாம் நம் சகோதரர்கள் தான், யாரையும் நாம ஒதுக்கல வெறுக்கல. ஆனால் என் தமிழன் முதல் இங்க திறமையாக இருக்கிற போது வெளியில இருந்து நமக்கு வேண்டாம்னா வாதம் எனக்கு. நான் என்னுடைய அருமை தம்பி சுரேஷ் காமாட்சி வெளியூர் செல்லுகிற போதெல்லாம் அண்ணன் இதை கொஞ்சம் நீங்க பார்த்துங்க அப்படின்னு ஒரு 10-15 நாள் என்கிட்ட பொறுப்பை கொடுத்தான். நான் அமைதியாக உட்கார்ந்துருந்தேன். அந்த ஒரு சமயம் மதியம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு சேர் பழைய சேரில் உட்காந்து தூங்கிட்டேன். திருப்பி ஒரு 10 நிமிஷத்தில் என்னை எழுப்பினானுங்க ரெண்டு தம்பிங்க. எழுப்பிட்டு என்னப்பா என்ன இல்லை இல்லை சிம்பு சார் அவருடைய சேரை கொடுத்து விட்டாரு, அண்ணன் வந்து அன்இீஸியாக படுத்துக்கிட்டு இருக்காரு காலை போட்டிருக்காரு, என்னுடைய சேரை கொண்டு போய் கொடுத்து அவரை நல்ல நிம்மதியாக தூங்க சொல்லுங்கன்னா ஒரு தாய்மை உள்ளம் பெரியவர்களுக்கு கொடுக்குற மரியாதை அத்தனை நான் சிம்புகிட்ட அன்னைக்கு பார்த்தேன். ஒரு செயல் தான், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதவியும் என்ன பேச்சு வெளியில் உழவுனாலும். சார் வெங்கட் பிரபு அற்புதமாக டைரக்ட் பண்ணார், யா எந்த படத்தை விட இதை இன்னும் நல்லா பண்ணியிருக்காருன்றது வெளிப்படை. நான் கூட இருந்து பார்த்தேன். ஒரு நாள் 7 நிமிஷம் சீன், 7 நிமிஷம் ஒரே ஷாட், ஒரே ஷாட். அதில் சிம்பு சூர்யா ஓஜி மகேந்திரன் அங்கே இருந்துட்டு அது மிக பிரமாதம், மிக பிரமாதமாக சிம்பு நடித்தார். அங்கே எல்லாரும் கை தட்டிட்டோம். அந்த அளவுக்கு எதிர்கால இன்னைக்கு லிட்டில் ஸ்டார், எதிர்காலத்தில் என்ன வெரி குட். அது மட்டும் இல்லை, ரெண்டே விஷயம் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். சின்ன சின்ன விஷயம்தான். ஒரு ப்ரொடியூசருக்கு ஆளுமை வேண்டும். ஆளுமைக்கு ஆண்மைன்னு சொன்னால் தப்பாக நினைப்பாங்க. ஆண்மைன்றது தப்பான வார்த்தை இல்லை. சான்றாண்மை, வேளாண்மை, இறையாண்மை எல்லாம் உயர்ந்த சொல் ஆண்மை என்பது. அதை ரெண்டு இடத்துல சொல்லி அவனுக்கு தமிழ் புரியாதவன் தப்பாக நினச்சிட்டான். ஆனால் இங்கே ஆளுமை திறமை என் தம்பி சுரேஷ் காமாட்சிக்கு இருக்குது. எப்படி சத்யஜோதி தியாகராஜனுக்கு இருக்கோ, எப்படி எஸ்ஆர் பிரபுக்கு இருக்கோ, அதே எஸ்ஏ சந்திரசேகர் அதே மாதிரி தான். முதலில் தயாரிப்பாளரை தன் பிடியை விடக்கூடாது, பணத்தை அள்ளி கொட்டிடக்கூடாது. இன்னைக்கு சினிமாவில் எடுக்க முடியல, பல பேர் அப்படி தான் லாஸ் ஆகிட்டாங்க. அதனால் என் தம்பி ஒரே ஒரு விஷயம், ஒரு நாள் அந்த யூஜிபி அது என்ன தம்பி விஐபி அங்கே ஒரு 2000 பேரை வச்சு தம்பி வெங்கட் ஷூட்டிங் நடத்துது. ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் இதெல்லாம் வேணும் சார்னு ஒரு 40,500 ரூபாய்க்கு 3 நாள் ஈவினிங் மட்டும், அது ஈவினிங் 6 மணிக்கு கொடுக்குற காஃபி டிஃபனு இதுக்கெல்லாம் 45,000 ரூபா பில் போட்டு இதை வாங்கிட்டு வாங்கன்றார். வேற ப்ரொடியூசர் எடுத்த 45 கொடுத்துருவாங்க. ஒரு ஆளுமை திறமைக்கு சின்ன உதாரணம். அவர் இல்லை இல்லை அந்த பேப்பர் வாங்கிட்டு வாங்கன்னார். வாங்கிட்டு வந்து கணக்கு போட்டு பார்த்தா 21,000 22,000 தான் ஒர்த். அதுக்கு நல்ல சிறப்பாக பண்ணலாம், எதுவும் கஞ்சத்தனம் இல்லை, சிறப்பாக பண்ணலாம். அவர் என்ன பண்ணார், ரெண்டு தம்பிகளை வேலை பார்க்குற தம்பிகளை கூப்பிட்டு இதை போய் நீங்கள் வாங்கிட்டு வாங்கினார். வாங்கிட்டு வந்தால் 22,300 சார் டோட்டல். அப்போ 45,000 எங்கே இருக்குது? ப்ரொடியூசர் எப்படி நொந்து போகிறான், வெந்து போகிறான், கெட்டு போகிறான்னா இப்படியெல்லாம் ஓட்டையில் போயிட்டு இருந்தான் எங்கள் சத்யஜோதி தியாகராஜன். ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு கிளைமேக்ஸை ஒரு படத்தில் டைரக்டர் கொடுக்குறார், இவ்வளோ செலவாகுன்றார், ஒரு சில கோடிகள், 1.5 கோடியோ 2 கோடியோ. சத்யஜோதி அவர் என்கிட்ட சொன்னது அதை வாங்கினார். வாங்கிட்டு 45 லட்சம் குறைச்சார் சார். இல்லையா தியாகராஜன், 45 50 லட்சம். ஒரு ப்ரொடியூசர் கணக்கு பார்க்க வேண்டும். முதல்ல வாரி கொட்டிட்டு கடைசியில் ஐயன் நோக்குது அப்படின்னு அழுதான் பிரயோஜனம் இல்லை. ஆக ஆளுமை திறமை வேண்டும், நம் கையில் வச்சுக்கணும்.
எங்க சிம்பு இந்த நாட்டின் மிகப்பெரிய கதாநாயகன். நான் இதை 6 மாசம் முன்னால ஒரு 5 TV யூடியூப்ல பேசியிருக்கேன். வெங்கட் மிகப்பெரிய இயக்குனர், என்னுடைய அருமை தம்பி கங்காதரனுடைய வாரிசு, என்னுடைய அருமை தம்பி டி ராஜேந்திரனுடைய தவ புதல்வன் சிம்பு. தமிழகத்தை கலைப்பிரிவின் மீது நீங்கள் காக்க வேண்டும். இதோ இசைஞானியில இளையராஜா அவர்களின் தவ புதல்வன், இன்னைக்கு கதாநாயகன் அவர்தான், இந்த நிகழ்ச்சியுடைய கதாநாயகன் அவர்தான். இன்னைக்கு சாதித்திருக்கார், சுரேஷ் ராமா சொன்னார், ரீ ரெக்கார்டிங் மிரட்டி இருக்காரு. இது வரைக்கும் அப்படி பார்த்துருக்க முடியாது. இவர் ஆங்கில படத்துக்கு இணையாக வெங்கட் பிரபு, சிம்பு, சூர்யா அண்ட் நமது மியூசிக் டைரக்டர் எல்லோரும் சேர்ந்து இதை உயர்த்தி என்னுடைய தம்பி சுரேஷ் காமியுடைய, இவர் ஒரு நல்ல தயாரிப்பாளர், நிலைத்த தயாரிப்பாளர், தமிழகத்தில் உயர்ந்த தயாரிப்பாளர் என்ற நிலையை இவர்கள்லாம் சேர்ந்து தான் உருவாக்கி இருக்கிறாங்க. அதனால தான் அவருடைய வெற்றி உறுதி. இந்த வெற்றியில் எல்லோருக்கும் பங்குண்டு, தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள், இயக்குனர் எல்லோரையும் நான் வாழ்த்துகிறேன். சிம்பு தமிழகத்தில் மிகப்பெயர்ந்த சூப்பர் ஸ்டாராக வர வேண்டும். இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு 5 வருஷம் பொறுத்து வரப்போகிறார். நன்றி, வணக்கம்.